நெக்ஸ்ட் டே மார்னிங் நேத்து நைட் வந்து விஜய் ப்ரோ வீட்டுக்கு வந்து போனது வந்து பாத்துருப்பீங்க. ஆனா விஜய் ப்ரோ வீட்டை வந்து நான் காமிக்கல ப்ரோ. வீட்டை ப்ளாக் பண்ணலாமா ப்ரோ? நெக்ஸ்ட் யூ கேன் ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஒரு வீட்டை வந்து ப்ளாக் பண்ணி எப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறேன். சோ இப்போ நாம எங்க வந்திருக்கோம் ப்ரோ? காயல்பட்டினம் ப்ரோ, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல காயல்பட்டினம். தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து காயல்பட்டினம் அப்படிங்கற ஒரு இடத்துல வந்து இருக்கோம். சோ இதுதான் வந்து காயல்பட்டினத்தோட ரயில்வே ஸ்டேஷன். ஏ ப்ரோ, சாரி. ஆக்சுவலா காயல்பட்டினம் அப்படினாலும் ஆறுமுகனேரின்னு ஒரு இடத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இங்க இருந்து 2 கிலோமீட்டர் உள்ள போனாதான் அந்த காயல்பட்டினம் ஊரை பார்க்க முடியும். அந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெஜாரிட்டிஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ் ஆர் தேர். சோ அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது, டாஸ்மார்க் கிடையாது, சினிமா தியேட்டர் கிடையாது. ரெக்கார்ட் அவங்க வந்து அந்த முஸ்லீம் ட்ரெடிஷனலுக்கு ஏற்ற மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, அதை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, இவர் பேர் இஸ் மிஸ்டர் வேலன். ஓகே, இன்ட்ரோ கொடு ப்ரோ. இன்ட்ரோ நான் பாட்டு ப்ரோ, சாரி. அப்படினா பாட்டு மிஸ் ரோபாட். ஓஹோ, அது வந்து அவன் பப்ஜி பிளேயருங்கிறனால. ஸோ அந்த லாங்குவேஜ் ஆஹா, அவர் வந்து பப்ஜி பிளேயர். சேனல் வச்சிருக்கீங்களா? இனிமேல் தான் ஆரம்பிக்க தான் ஃபுல் ப்ராசஸ். ஓகே ஓகே, அதான் சிஸ்டம் பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் பண்ணிட்டு அடுத்து அவரோட சேனலோட லிங்க்கும் தருவோம். ஓகே, நல்லா பக்கா போகிறோம். அப்போ நாங்கள் இங்கேருந்து வந்து கிளம்ப போகிறோம். இங்கே எங்கே போகிறோம் ப்ரோ? குரும்பூர் அப்படிங்கிற குரும்பூர் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு குளிக்க போகிறோம். குளிக்க போகிறோம். எஸ். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் வீடியோஸில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து ட்ராவல் வீடியோஸ் அது இதுன்னு சொல்லி நிறையா வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். டிங் டிங் அப்படின்னு. இன்னைக்கு வந்து மோட்டோ விளாக் பண்ணல, அப்படியே போகிறவங்க எல்லாம் விளாக் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. இது என்ன இடம்? தேரிக்காடு, தேரி குடியிருப்புன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் குரும்பூரில் இருக்கு. தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் குரும்பூரில் வந்து இருக்கு. இது ஏன் இங்கே வந்து நான் வீடியோ எடுத்தேன்னா இங்கே பாருங்க, காடு ஃபுல்லாக ஒரே செம்மன் மயமா இருக்குங்க. இன்னும் ஃபுல்லாக உள்ள போகலாம். அந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு கலர்ல இருக்கு, இந்த பக்கம் ஃபுல்லாக ஒரு கலர்ல இருக்கு. டோட்டலாகவே அந்த சர்ஃபேஸே வந்து வேற. அந்தோட மண் தரமும் இங்கே ஒரு மண் தரம் வேற. பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தூரம் உள்ள போனீங்கன்னா அந்த மூலக்கரை வந்தாலும் அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் காடாக இருக்கும். அது விழா பார்த்தீங்கன்னா நான் தூத்துக்குடி ரொம்ப வறட்சியாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் வந்து ரொம்ப செழிப்பாக தான் இருக்குதுங்க. ஃபுல்லாகவே கொல்லாம்பாடம் விதைக்கிற ஏரியா. அப்படின்னா கொல்லாம்பாளம் கேஷ்யூ நட்ஸ் கொல்லாம்பாளம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ரோட்டில் தான் வந்து நம்ம ரைட் பண்ண போகிறோம். போகும்போது முடிஞ்ச வந்து காமிக்கிறேன்.
ஸோ உள்ளால போக வந்து விட மாட்டாங்க. ஸோ ப்ரோ தான் நம்மளை வந்து இங்கே கூப்பிட்டு வந்தார். ப்ரோ என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ப்ரோ இதான் தெரிஞ்சது? ஐடிசி கிராண்ட் சோலா அது உள்ள அப்படியே அதே மாதிரி இருக்கும். அந்த லேம்ப்லாம் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே சோலா ஹோட்டல் போனால் ஃபஸ்ட்டு ஒரு மேலே ஒரு சிம்னி இருக்கும், அதே மாதிரி சிம்னி சென்ட்ரல் ஒன்று வச்சுருப்பாங்க. உள்ளே ஃபுல்லாகவே எல்லாமே கிளாஸு வேறு மாதிரி இருக்கும். அந்த யூடியூப்பில் போனீங்கன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள், சரவணா ஸ்டோர் ஹோம் டூர்னு போட்டு பாருங்கள். ஒருத்தர் ரெண்டு பேர் உள்ள விளாக் போட்டிருந்தாங்க இந்த வீட்டோட ஹவுஸ் வார்மிங். அப்போது பார்த்தீங்கனாலும் தெரியும் இந்த மாதிரி தூத்துக்குடியில் வந்து பயங்கரமாக இருக்கிற வீட்டில் இது ஒன்று. இந்த மாதிரி நிறைய வீடு வச்சுருக்காரு, இதோட பெரிய கோடீஸ்வரனும் இருக்காங்க. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹவுஸ் இது. ப்ரோ இதுக்குள்ள இந்த வர ரோடையும் பார்த்துருப்பீங்க, கோவில் சேனலில் போட்டிருப்பார் ஆஃப் ரோடிங். அப்படியோ இந்த ரோட்டில் லாம்போர்கினிலாம் வந்திருக்கு, அவற்றுக்கு எல்லா சூப்பர் கார்ஸ் பைக்கே கலண்டு விழுந்துடும் போல. என் பைக் இங்கிருந்து அப்படியே வந்து கிளம்பல. அடுத்து ப்ரோ அடுத்து என்ன பிளேஸ்? அடுத்து குளிக்க போகிறோம், பக்கத்துலேயே குளிக்கிற இடம் இருக்குது. அப்படியா? ஓகே நண்பா வாங்க அங்கே போகலாம். போய் இறங்கு பேக் மேலே. ஆ இப்படி வச்சுக்கலாம். சாரி இரு நான் வரேன் மேலே. இப்போ அது வலுக்குதுல கீழே இல்லை மண்ணா கல்லா மண்ணு மண்ணு ஏங்க கைஸ், நம்ம வந்து இது கீழே வந்து இறங்கிட்டோம். இதெல்லாம் ஆழமா ப்ரோ? அங்கெல்லாம் ஆழம் இல்லை ப்ரோ, அங்கிட்டு போயிருவோம் ப்ரோ. ஏம்ல பயமா இருக்கா? நீ பயப்படுற காட்டு மிராண்டி பயலா இருந்துட்டு. காட்டு மிராண்டி பயலா யாரு? நீ தானே சொன்ன என் ஊர்ல நான் அங்க போவேன் இங்க போவேன். அவரு உள்ளதானா பாறையா இருக்காங்க? பாறை இருக்கு, பாறையா இருக்கா? என்னையா பண்ற நீ? நடக்க முடியுமா? பாறையா இருக்கு காலையில இல்ல நடக்க முடியுமா? முடியுதா? தெரியாது ஓ உள்ளவர்கள் இருந்துட்டு நீச்சல் தெரியல. அந்த போனா ஃபுல்லா பாறையாவே தண்ணி எங்க ஊத்துது எங்க பாறை இருக்குது ஒண்ணுமே தெரியல. நீ அப்புறம் தவுதி வந்து போயிடற உள்ளவர்கான அப்புறம் இது இங்க பாருங்க பாத்தி இங்க ஆழமா இருக்குதுங்க. ப்ரோ அந்த பக்கம் ஆழம் இருக்கா? அந்த பக்கம் இதே மாதிரி ஆழம் இல்ல, வாய்க்கால் இல்ல, ஆத்துல இல்ல. நம்ம வந்து வாய்க்கால் தான் வந்துட்டு இருக்கோம். நானும் ஆழமா இருக்கு அப்படின்னு பயந்துட்டு இருந்தேன். பாம்பு வரும், பாம்பு சும்மா தண்ணி பாம்பு தான் வரும். அடுத்து எங்க ப்ரோ? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாமிரபரணி ஆற்றுல தான் வந்து இருக்கோம் ப்ரோ. அது இப்படி போகிறது, இது இப்படி போகிறதா? ஸோ இந்த ரோடு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி வந்து போகுது. ஸோ உங்கள் கீழே ஒரு ரோடு போகுது பாருங்க அதுவும். ஸோ அது வந்து திருச்செந்தூர் வந்து போகுது. சரி இந்த ஆற்றோட வியூ வந்து அழகாக இருக்குது. சரி இதையும் வந்து உங்களுக்கு இது ஒரு நார்மல் விலாக் தானே, மோட்டர் விலாக் இல்லை, அதனால் வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தோம். ஸோ ப்ரோ வந்து ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாரு. இதோ இது என்ன செட்டப் ப்ரோ? ஃபோட்டோகிராஃபர் செட்டப். ஓகே ஓகே ப்ரோ. நம்ம ஏரல் டு புதுக்கோட்டை ரோட்டில் வந்து இருக்கோம் தூத்துக்குடியில். ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுலேருந்து அந்த ரெண்டு 3 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல்லாக இந்த கொலை ஃபுல்லாகவே தாமரை தாங்க. இது தாமரவர்ணியாரா ப்ரோ? இது தாமரவர்ணி தான், இது தாமரவர்ணி தான். எங்கே பார்த்தாலும் தாமரைங்க, நீங்கள் வந்து பார்த்தாவே தெரியணுங்கிறோம். இங்கே வருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக இருக்குது. ஃபைனலி இது என்ன டோல்கெட் ப்ரோ? தூத்துக்குடி ஏர்போர்ட் டோல்கெட். திருநெல்வேலி டோல்கெட். தூத்துக்குடி இது திருநெல்வேலி. ஸோ தூத்துக்குடி ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வே போச்சு, அதுலேருந்து உள்ளே போகணுமா? ஏர்போர்ட்டுக்கா? ஆமாம், அது உள்ளே போகணும். அதுலேருந்து உள்ளே 2 கிலோமீட்டர் போன ஏர்போர்ட் இருக்குமா? ஸோ வெளியே மட்டும் போர்டு மட்டும் இருந்துச்சு. அங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா கேப்சி ரெஸ்டாரண்ட் ப்ரோ. ஸோ கேப்சி ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம் ப்ரோ? ஏதோ ஒர்க் விஷயமா வந்திருக்கோம். ஒர்க் விஷயமாவா? எஸ். என்ன ஒர்க்கு? சாப்பிட்ற ஒர்க்.
அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து நிறைய பிளேஸ்க்கெல்லாம் போகிறோம். அதே வந்து இது கூட உங்களுக்கு வந்து சேர்த்து காமிக்கிறோம், இல்லைன்னா வந்து செப்பரேட்டாக வந்து காமிக்கிறோம். நாளைக்கு தூத்துக்குடி மெயின் மேஜர் ஸ்பாட்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆமாம், முயல் தீவு. முயல் தீவா? முயல் முயல் பிடிக்கிற தீவு தான். அப்புறம் தூத்துக்குடி பீச், தூத்துக்குடி பீச், தூத்துக்குடி மாதா கோவில் ஃபேமஸ் கோயில்.